வணக்கம் தமிழா, நமஸ்தே இந்தியா. திஸ் இஸ் சென்னை இந்தியன் ரவி. வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் இடம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அரவிந்த் சார் இருக்கார், கோலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் காட்டலாம், நம்ம வியூவர்ஸ்க்கும் காட்டலாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா விஜயதசமி, சரஸ்வதி பூஜை, இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே. ஸோ எல்லாருமே பார்க்கலாம், வீட்டிலேருந்து பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கோலுவும் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக பார்க்குற லேடிஸ் பெண்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கோலுவை பார்க்கலாம். அதை பற்றியும் நம்ம அரவிந்த் சார்கிட்ட நம்ம பேசலாம் கொஞ்சம். ஸோ நம்ம அரவிந்த் பாரதி சார் கூட இருக்கோம். சார் வணக்கம். சார் ஸோ இப்போ நம்ம அரவிந்த் பாரதி சார் வீட்டில் தான் இருக்கோம், அவரோட கொலு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ கொலுவை பற்றி அவர்கிட்டே கேட்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுவார், நான் சொல்கிறத விட அவர் சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம பாரம்பரியமான பண்டிகைகளில் ஒன்று நவராத்திரி. நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக வீடுகளில் திருவிழாவாக நடக்கக்கூடியது கொலு. குழுங்கிறது வந்து பொம்மை, நம்மளுடைய பெண் தெய்வங்களை வழிபடுறது. இதை தவிர அது வந்து ஒரு அற்புதமான சமூக கூடலுக்கான ஒரு அற்புதமான ஒரு விழா, ஒரு சோஷியல் கேதரிங்கான ஒரு ஈவெண்ட்டு. காலங்காலமாக தொடர்ந்து இதை நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்மளும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்ன முயற்சியில் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நம்மளுடைய சென்னை தமிழன் சேனல் மூலமாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இணைந்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களுக்கும் வரவேற்கிறோம் எங்கள் வீட்டுக்குழுவுக்கு. ஆன திருநாள் நவராத்திரி. நவராத்திரி அப்படின்னு சொன்னாலும் 10 நாட்கள், ஆனால் 9 இரவுகள், 9 நைட்ஸ் அண்ட் 10 டேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய லாங்குவேஜில் புரியணும் அப்படின்னா பெண்மையை கொண்டாடுவது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. நுட்பம் என்ன அப்படின்னா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஆண்மையும் இருக்குது, பெண்மையும் இருக்குது. அதாவது ஜெண்டர் பயாஸ் தாண்டி ஆண் பெண் மூன்றாவது பாலினம் அப்படின்ட்டு கூட இன்றைக்கி வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம். அதனால் பெண்மைங்கிறது ஒரு தன்மை அப்படிங்கிறது பார்க்குறது இதில் ரொம்ப முக்கியமாகுது. அதைத்தான் வந்து இந்த நவராத்திரி பெருவிழா கொண்டாடுகின்றது. 4 நவராத்திரிகள் ரொம்ப சிறப்பான நவராத்திரிகள் நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில். இதில் சமயம் தாண்டி நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா உலகத்தினுடைய மிக புராதனமான எல்லா சமயங்களிலுமே, அதாவது எல்லா மதங்கள்லையுமே வந்து பெண் வழிபாடு அப்படிங்கிறது, பெண்மையை வழிபடுதல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கூறாக இருந்திருக்கு. காலங்கள் மாற மாற பல சமயங்கள், பல கலாச்சாரங்கள் மாற மாற அந்த பெண்மையை வழிபடுதல் அப்படின்னு குறைந்திருந்தாலும் இன்றைக்கும் நம்மளுடைய இந்திய மரபில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமயமான நம்மளுடைய இந்த சமயத்தில் பெண்மைக்கான ஒரு வழிபாடாக இருக்கின்றது. இந்த 4 நவராத்திரிகள் அப்படின்னு சொன்னாலே அதில் இந்த மாதத்தில் வரக்கூடிய, இப்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இது வந்து ஐப்பசி மாதத்தில் வந்திருக்கு, துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்திருக்கக்கூடிய நவராத்திரி ரொம்ப சிறப்பான நவராத்திரி அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. இதை தான் வந்து பொதுவாக தேசம் முழுக்க பல பெண்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கிறது. நம்ம தென்னகத்தில், தென்னகம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆந்திரத்துலேயும் இது வந்து குலு அல்லது குலு இந்த பண்டிகைக்கான கொண்டாட்டம் உண்டு. கர்நாடக மாநிலத்திலும் உண்டு, கேரளாவில் இல்லை அப்படின்னாலும் இந்த பண்டிகைக்கான கொண்டாட்டத்தில் மிக முக்கியமான செய்தி அப்படிங்கிறது பொம்மைகள். இந்த பொம்மைகள் வந்து கை வினைக்கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கக்கூடியது. இந்த டைமில் அதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்டிசன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதையாக இந்த பண்டிகையை நம்ம கணக்கில் கொள்ளலாம். இதில் நாம் என்ன பண்ணுறோம், நாம் என்ன கொண்டாட்டத்தில் மிக முக்கியமாக பண்ணுறோம் அப்படின்னா 9 நாட்களும் வந்து பெண்மையை கொண்டாடுதல் அப்படிங்கிறது அந்த பெண்மைக்கான 3 சக்திகளாக வடிவங்களை நம்ம வந்து குறிக்கிறாங்க. 9 தெய்வங்கள் தேவதைகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஆனால் நான் அதை அந்த அளவுக்கு இல்லாமல் நம்ம சரஸ்வதி சபதம் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா கல்வியா, செல்வமா, வீரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் 3 நாட்கள் வந்து வீரத்திற்கு, அதாவது வந்து நம்ம சொல்லக்கூடிய மலைமகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு குறிப்பிடப்படுகிறது, அல்லது பார்வதி அல்லது துர்கா அப்படின்னு நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த 3 நாட்கள் அந்த பெண்மையினுடைய அந்த வீரத்தினுடைய வடிவுக்கு நம்ம வந்து சமர்ப்பிக்கிறோம், அதை வந்து பூஜிக்கிறோம், அதை வந்து உயர்த்தி பேசுகிறோம், அது இன்னும் உயரணும்னு வேண்டிக்கிறோம். அடுத்த 3 நாட்கள் அப்படிங்கிறது வந்து அலைமகள், அதாவது செல்வம், வீரம், செல்வம் இருக்குது இல்லையா,
செல்வத்திற்கானவள் அலைமகள், இல்லை நம்மளுடைய பொதுவான வாக்கில் லக்ஷ்மி, திருமால் கூடவே வந்து திருப்பார்கடலில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி. லக்ஷ்மியினுடைய அருள், செல்வம், செழிப்பு இதெல்லாம் வந்து இந்த தன்மை வந்து வழிபடுபவர்களுக்கு பெருகணும் அப்படிங்கிற வேண்டுதலுக்காக இந்த நான்காவது நாள், ஐந்தாவது நாள், ஆறாவது நாள், கடைசி மூன்று நாட்கள் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய கல்வி. இந்த கல்வி அப்படிங்கிறது தான் வந்து கலை மகள், கலைகளுக்கு ஆய கலைகள் 64 சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் 64 கலைகளை வந்து முன்னிறுத்தியிருக்காங்க. உலகம் முழுக்கவும் கலைகளுக்கான தெய்வம், விஸ்டம் அப்படின்ற அறிவு அப்படிங்கிறத தாண்டி ஞானம்ன்ற ஒரு நிலைக்கான தெய்வம், தெய்வ வழிபாடு. ஏன் கிரேக்க வழிபாட்டு முறைகளில் கூட அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அறிவை, ஞானத்தை, கலையை வழிபடுவது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு வழிபாட்டு முறை. அதில் நம்ம சமயத்தில் வந்து கலைமகள் அப்படின்னு நம்ம வழிபடுறோம். ஆக இந்த மூன்று பெண் தெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த மூன்று தன்மைகளையும் நம்ம கேட்குறோம். முதல் நாள் கேட்கக்கூடியது வீரம், அதுக்கப்புறம் செல்வம், அதுக்கப்புறம் ஞானம் அல்லது கல்வி அப்படிங்கிற பொதுவான விஷயத்தில் கேட்குறோம். இந்த 9 நாட்களுடைய கொண்டாட்டத்தில் 10வது நாள் நம்மை பீடித்திருக்கக்கூடிய மிக பெரும் சவால்களான நமக்குள்ளே இருக்கக்கூடிய அரக்கத்தன்மை. இந்த அரக்கர்கள் அப்படிங்கிறது இந்த பரம்பரை அந்த பரம்பரை அப்படிங்கிறது கதைகள் புராணங்கள் நமக்கு சொன்னாலும், நமக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை ஒழித்து இந்த 9 நாட்கள் விரதத்தை கடைபிடித்து வந்தால் 10ஆம் நாள் வந்து இந்த சக்தியினுடைய பெரும் வடிவம், அதாவது மகாகாளி, மகா துர்கை, மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மகிஷனை அழித்தவள் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய நவராத்திரி பண்டிகையினுடைய மிகப்பெரிய நுட்பம். அந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அரக்கன் நிச்சயமாக இருப்பான். ஒவ்வொருத்தரும் எல்லாருக்குள்ளேயும் நல்லவர்களும் உண்டு, தீமைகளும் உண்டுன்னு பார்க்கும்பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வாத தன்மைகள், தீமைகளை வந்து ஒழிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பலமாக இந்த 10வது நாள், இந்த விஜய தசமி வெற்றியினுடைய 10வது நாளாக கொண்டாடப்படுகின்றது. அதாவது வளர்பிறையில் அமாவாசைக்கு அடுத்து தொடங்கக்கூடிய இந்த 9 நாட்கள் முடியும் பொழுது இந்த தசமி நாளில் விஜயதசமி வெற்றியினுடைய திருநாளாக கொண்டாடப்படுகிறது. நம்ம வந்து தென்னகத்தில் இந்த விஜயதசமியாக கொண்டாடுகிறோம், சக்தியினுடைய வடிவமாக கொண்டாடுறோம். வடப்புறத்தில், அதாவது வடக்கத்தி மக்கள் கொண்டாடுவது, அவர்கள் வந்து ராமன் வந்து ராமன் எனக்கூடிய அந்த உயரிய குணங்கள் கொண்ட நம்முடைய வழிபாட்டு முறையை கொண்ட அந்த தெய்வம் வந்து மற்ற தீமைகளை, அதாவது வந்து உயரிய குணங்கள் இருந்தாலும் தவறிய ஒரு ஒரு அம்சமாக கருதக்கூடிய அந்த ராமன் ராவணன் அந்த யுத்தம் இருக்குல்ல, அதை அவங்க வந்து முன்னிறுத்தி ராமலீலா பண்டிகைகள்லாம் வந்து கொண்டாடி அவங்களுடைய தசராவை அவங்க வந்து முடிக்கிறாங்க. இதே இந்தியாவினுடைய மேற்கு கிழக்கு புறம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது மேற்கு வங்கம், இந்தியாவுடைய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு வங்கம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் வங்காளதேசம், இந்த பகுதிகளில் வந்து இதை வந்து துர்கா பூஜா அப்படின்னு ரொம்ப பிரபலமாக கொண்டாடுகின்றார்கள். அவங்க கும்பிடுறதும் கொண்டாடுறதும் அதே தன்மையை தான், வீரம் மிகுந்த, தீமைகளை அழிக்கக்கூடிய மிக பெரும் சக்தி அப்படிங்கிற பெரும் சக்தி, ஆதி பராசக்தியை கொண்டாடக்கூடியது தான் இந்த ஒரு நாள். சரி, இதுக்கே பொம்மை அப்படின்னா அதில் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒற்றை இலக்கில் படி வைப்பாங்க, 1, 3, 5, 7, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ரொம்ப ப்ரைம் நம்பர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு, ஆட் நம்பர்ஸ்லேயும் ப்ரைம் நம்பர்ஸுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக போகும், பொதுவாக சொல்லணும்னா இந்த ஆட் நம்பர்ஸில் 1, 3, 5, 7, 9, 11 இப்படி நீங்கள் படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த ஒற்றை தன்மையில் இருக்கக்கூடிய இந்த படிகள் அடுக்கலாம். இதை 9 அப்படிங்கிறது 9 நாட்களுக்கு நவராத்திரி அப்படிங்கிறது பெருமை. அது ஏன் 9 படியாக அடுக்குனா என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்மளுடைய இப்போ நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு எவல்யூஷன் தியரியோடைய பேக்ரவுண்டில் அதை பார்க்கலாம். ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, இப்படி தான் சென்சஸை பேஸ் பண்ணி உயிரினங்களை வந்து நம்ம வந்து பகுக்கிறோம். அதனால தான் யூ ஹாவ் 6th sense அப்படின்னு சொல்லி யாரையாவது உண்மையாகவே திட்டணும்னு நினச்சா கூட, உனக்கு 6 அறிவு இருக்கா, 6 அறிவு கொண்ட எதையும் பகுத்தறியக்கூடிய, இந்த 6 அறிவு அப்படிங்கிறது தான் பகுத்தறிவு. அதனால் நீங்கள் பகுத்தறிவு அப்படிங்கிறத வேற எங்கேயும் தேடவேனா, இந்த 6வது அறிவு தான் பகுத்தறிவு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் கூட, சமய வழிபாட்டின் மூலமாக கூட நம்ம பகுத்தறிவுக்கான தன்மையை நிச்சயமாக தேடலாம். நம்ம எப்படி தேடுறோங்கிறது நம்மளுடைய வில் அண்ட் விஷ். அப்போது இந்த 6 அறிவை தாண்டி 7வதாக இருக்கக்கூடியது முனிவர்கள், அதாவது அவர்கள் வந்து இந்த 6th sense அப்புறமா அடுத்த ஒரு லேயருக்கு போய் இந்த 7th sense ரேஞ்சில் அவங்க வந்து ஒரு ஒரு தனியான ஒரு லேயரில் போய் ஒரு தனியான லேயரில் போய் பார்க்குறாங்க.
அதற்கு அடுத்தது நம்ம நம்பக்கூடியது தேவர்கள். தேவர்கள் வந்து எட்டாவது படிநிலையை கொண்டாங்க. கடைசியாக ஒன்பதாம் படிநிலையில் இருக்கக்கூடியது தெய்வங்கள், பெருந்தெய்வங்கள் நம்ம வழிபடக்கூடியது. எங்கள் வீட்டு முறையில் 9, 5, 7 இப்படி மாற்றி மாற்றி இருப்போம். அந்த வருடத்தினுடைய எங்களுடைய அந்த ஃபீசிபிலிட்டியை பொறுத்து இந்த ஆனாலும் எது இருந்தாலும் இல்லைனாலும் கலசம் நீங்கள் மேலே பார்க்கலாம், மேலே உச்சியில் இருக்க பாருங்கள், அந்த கலசம் தான் வந்து லக்ஷ்மி உருவம் கொண்டு பராசக்தியுடைய உருவம் கொண்டு அமைக்கப்படுவது அந்த கலசம் தான். எப்படி வந்து முக்கண் உடையோன் அப்படின்னு வந்து சிவனை சொல்கிறோமோ அந்த மாதிரி மூன்று அற்புதமான அம்சங்களையும் கூட தான் நம்மளோட இயல்பில் தென்னகத்தில் வந்து மிகவும் தூய்மையானது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது, நமக்கு கிடைப்பதற்கரிய பொருள் ஏதோ அதை தூய்மையானதுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடைப்பதற்கரிய உயரமான இடத்துல இருக்கக்கூடியது மூன்று கண்கள் கொண்ட தேங்காய். அந்த தேங்காயை ஒரு கலசத்தில், அதாவது ஒரு செம்பு, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வெள்ளி செம்பில் வச்சுருக்கோம். அதில் நீரை ஊற்றி அதற்கான திரவியங்களை அதில் சேர்த்து அதற்கு மேலே அதற்கான முறைகளை பின்பற்றி கலசத்தை நிறுவுவது, அதாவது ஒரு சக்தி வடிவத்தை அங்கே நிறுவுவது அப்படிங்கிறது அதில் அவசியமாக இருக்கும். கலசம் அப்படிங்கிறதா வந்து எங்கள் வீட்டு பழக்கத்தில் எங்கள் அம்மா, அதாவது எங்கள் அம்மா இதை எனக்கு எங்கள் வீட்டுக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மாவுக்கும் எனக்குமே ஒரு மிகப்பெரிய உறவுகளோட மிகப்பெரிய நினைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி நினைவுகள் தான். ஏன்னா எங்கள் அம்மா வந்து பெண்மையனுடைய மிக முக்கியமான தன்மைகள். இப்போ வந்து மாதவிடாய் மாதவிளக்கெல்லாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான தன்மைகளையுமே அதுவும் பெண்மையினுடைய ஒரு பகுதி தான். அது வந்து தீட்டா தீட்டிலையா அப்படின்லாம் வந்து விவாதங்கள்லாம் இருக்குது. ஆனால் பெண்மை அப்படிங்கிறது உதிரத்தை கொடுப்பதும் உயிரை கொடுப்பதும் பெண்மை தான், உதிரத்தை இழப்பதும் பெண்மை தான். அந்த தன்மையும் வந்து எங்கள் அம்மா மூலமாக நான் இந்த நாட்களில் தான் கற்றுக்கிட்டேன். அதனால் பெண்மையை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்கு பெண்மையை புரிந்து கொண்டால் தான் கொண்டாட முடியும் இல்லைங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காலம் இந்த நவராத்திரி காலமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் அமைந்திருக்கு. உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குழு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர் ரவீந்திரன் சில வருடங்களாகவே எனக்கு நல்ல நண்பர். அவர் இந்த குழுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லும்பொழுதே வரவேற்றிருந்தோம். சென்னை இந்தியன் மூலமாக அவர் ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அரவிந்த் சார் சாரோட வீட்டில் நல்ல குழு காமிச்சிருக்காங்க, ப்ளஸ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அவருக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து எல்லாருக்கும் எல்லா வளமும் கொடுக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம். ஸோ எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கட்டும். இந்த ஆயுத பூஜை டைமில், விஜயதசமி டைமில் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கட்டும். ஸோ நம்ம அந்த பேண்டமிக்கு அந்த கொரோனா எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சொல்லிவிட்டு நான் சென்னை இந்தியன் சேனல் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வாழ்த்துறேன். ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக ப்ரோக்ராம்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ், வணக்கம்.